காது கேட்காத வாய் பேச முடியாதவங்க முதல் முறையாக கரண்ட் வந்து ரன் பண்ணுறாங்க. இவங்க எல்லாமே சைகை மொழியிலே பேசுவாங்க. அப்போ வரவங்க என்ன கேட்பாங்க, இந்த பசங்களுக்கு வந்து தமிழ் தெரியாதா, ஏன் இவங்க வந்து இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டாங்க. இந்த ஹோட்டலில் ஆரம்பிச்சிருக்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அத்லட்டிக் பிளேயர்ஸ். எல்லாருமே ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ்க்கு வந்து தன்னம்பிக்கை ஜாஸ்தி இருக்கும், வெற்றி தோல்வியை சமமாக எடுத்துக்குவாங்க அவங்க. ஆனால் ஜெயிக்கணுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் அவங்கக்கிட்ட இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த கடையும் அவங்க நடத்துவாங்க, நல்லபடியாக கொண்டு போவாங்க, தன்னம்பிக்கையோடு கொண்டு போவாங்கன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கும் இருக்குது. இந்த நவராத்திரிலேருந்து நம்ம தீபாவளி வரையும் கண்டினியூவாக இனி வர கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஒரு ஆஃபர் ப்ரைஸில் வந்து உணவு வழங்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க திட்டமிட்டுருக்கிறாங்க. போடுறதுலேருந்து கஸ்டமர் சர்வீஸ் பண்ணுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா குக்கிங்லேருந்து எல்லாமே வந்து இந்த மாற்றுத்திறனாளிகள் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கே வந்து நம்ம ஒரு சல்யூட் கொடுக்கணும். ஹாய் ஹலோ வணக்கம், நீங்கள் பார்த்துக்கிறது மிஸ்டர் தண்டச்சோரி. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இடத்துக்கு வந்திருக்கோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேளச்சேரியில் இருக்கிற சேலம் ஆர்ஆர் பிரியாணி கடைக்கு வந்திருக்கோம். இங்கே என்னடா பிரியாணி ரிவ்யூ பண்ண வந்திருக்கீங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது கிடையாது. மாற்றுத்திறனாளிகள்லாம் சேர்ந்து ஒரு டிஃபன் சென்டர் வந்து ரீசெண்டாக வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வந்து வீடியோ எடுக்க வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் கொண்ட குழுவாக வந்து மாற்றுத்திறனாளிகள் இந்த டிஃபன் சென்டர் வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா சேலம் ஆர்ஆர் பிரியாணியோட எம்டி அவங்களுடைய சப்போர்ட்லேயே இந்த பிரியாணி கடையில் மார்னிங்கும் ஈவினிங்கும் மட்டும் வந்து டிஃபன் சென்டர் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களை பற்றி முக்கியமாக நம்ம சொல்லணும் அப்படின்னா இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் அத்லெட்டிக் பிளேயர்ஸ். ஸோ இங்கே எல்லாருமே இந்த கொரோனா காலகட்டத்தில் எப்படி நம்ம வாழ்க்கையை மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறத கஷ்டத்தில் இருக்கிறப்ப தான் இந்த மாதிரியான டிஃபன் சென்டர் ஐடியாவில் வந்து இங்கே வந்து நடத்திட்டு இருக்காங்க. இங்கே என்னென்ன ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபன் வந்து எல்லா வெரைட்டிஸ்லையும் வந்து சாப்பிட முடியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 5 வகையான சட்னியை வந்து இவங்க வந்து கொடுக்குறாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த சேலம் ஆர்ஆர் பிரியாணி வேளச்சேரி நியர் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாற்றுத்திறனாளி நடத்துகிற டிஃபன் சென்டருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம இந்த குழுவோட குவார்டினேட்டர்ட்டையும் கஸ்டமர்ட்டையும் ஃபீட்பேக் கேட்கலாம். நம்மளும் உங்கள் டிஃபன் சாப்பிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் ஃபீட்பேக் சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், நான் மருதவானன். நண்பர்கள் மூலயமா வந்து எனக்கு தெரியும் இந்த ஹோட்டல் இங்கே வந்து மாற்றுத்திறனாளி டஃபன் டம் ஆளுங்களால் வந்து இங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதுக்காக இங்கே வந்து சாப்பிட்றதுக்காக வந்தேன். என் ஊத்தாப்பமும் ஒரு பரோட்டாவும் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அப்புறம் இட்லி 2 சாப்பிட்டேன். எல்லாமே வந்து எதுவும் குறை சொல்கிற மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது, எல்லாமே நல்லாயிருக்கு. 5 வகையான சட்னி இருக்குன்னாங்க, ஆனால் எனக்கு வந்து தேவையானது ஒரு 3 கொடுங்க அப்படின்னு நானே சொல்லி, ஏன்னா அதுவே வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக 3 மட்டும் வாங்கியிருக்கேன். அதை வந்து ஊக்குவிக்கணும், அதுக்காகவே வந்து நான் கொட்டி வகத்துலேருந்து இங்கே வந்தேன். என் ஃப்ரெண்டு சொன்னார் அப்படின்றதுக்காக உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள். இந்த இங்கே இருக்கிறவங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க, இல்லை இந்த வழியாக போகிறவங்க கூட வந்து ஃபினிக்ஸ் மால் பக்கத்துலேயே தான் இருக்குது இந்த டிஃபன் சென்ட்ரு. ஸோ காலையிலையும் நைட்டில் மட்டும் இங்கே வந்து டிஃபன் போடுறாங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். என் பேர் சுந்தர் பாண்டியன். இங்கே நான் பக்கத்தில் ஒலிம்பியாடெக் பார்க்கில் வேலை பார்க்குறேன். சரி, இங்கே வந்து சாப்பிட வந்தோம். லைக் வந்து வீடு மாதிரியே செட் ஆகிடுச்சு. ஃபுட் எல்லாமே வந்து ரெகுலராகவே சாப்பிட்றோம். கிட்டத்தட்ட 30 டேஸ் அது ரெகுலராக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். எதுவுமே கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. குவாலிட்டி வந்து நீங்கள் தாராளமாக வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே சாப்பிடலாம். டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து இங்கே தான் நாங்கள் வந்து சாப்பிடுவோம். ஹோம் ஃபுட் மாதிரி இங்கே நாங்கள் சாப்பிட்டுட்ருக்கோம். ஃபஸ்ட் அண்ட் எவ்ரி திங் வாஸ் குட் அண்ட் நீட்டாகவும் இருக்கும். நீங்கள் வந்து கிளீனினஸ் பற்றி கவலைப்பட தேவையில்லை. லைக் எவ்ரி திங் இஸ் நீட் அண்ட் க்ளீன் அண்ட் நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வணக்கம், என்னோடய பேர் சித்ரா. நான் வந்து இந்த காது கேட்காதவங்க வாய் பேச முடியாதவங்களுக்காக சைகை மொழி பெயர்ப்பாளராக கடந்த 20 காலமாக இருக்கேன். இந்த கடை வந்து ரொம்ப ஸ்பெஷல். என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இந்த கடையை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் வந்து நடத்திட்டுருக்கிறாங்க. இந்த காது கேட்காத வாய் பேச முடியாதவங்க முதல் முறையாக ஸ்டாரண்ட் வந்து ரன் பண்ணுறாங்க. நிறைய இடங்களில் வந்து காது கேட்காதவங்க வேலை செய்கிறாங்க. வந்து சர்வீஸ் பண்ணுறதுல இல்லைன்னா வந்துட்டு டேபிள் கிளீனிங் அந்த மாதிரி வந்து இருப்பாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா முத முதலாக நாங்களே வந்து எல்லோரும் சேர்ந்து உங்கள் கடை நடத்துகிறோம் அப்படின்ற ஒரு இதில் வந்து நடத்திட்டுருக்கிறாங்க. இந்த ஹோட்டலில் ஆரம்பிச்சிருக்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அத்லெட்டிக் பிளேயர்ஸ். எல்லாருமே மெயின் வந்து ரத்தினம் அண்டு பிரமிளா சொன்னோம் இல்லைங்களா, அந்த ரத்தினம்ன்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபுட் ஜாவலின் த்ரோ டிஸ்கஸ் த்ரோ அதில் வந்து நேஷ்னல் பிளேயர். அவங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 நேஷ்னல் மீட் அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. நிறையா மெடல்ஸ் வச்சு கோல்டு மெடல்ஸ் நிறையா வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி பிரமிளா வந்து ரன்னிங் அண்டு லாங் ஜம்ப், அதே மாதிரி சந்தோஷ் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் 800 மீட்டர், 200 மீட்டர் அண்ட் மாரத்தான். இப்போ சமீபத்தில் சென்னையில் நடைபெற்ற 2 மாரத்தானில் 22 இடத்துல வந்து வந்திருக்கிறாரு. சுதீர்ஷ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து 1500 மீட்டர், அவர் வந்து 2016 நேஷனல் ரெக்கார்ட் வச்சுருந்தார் 1500 மீட்டரில். அதே மாதிரி மணிகண்டன் வந்து ரன்னிங் அண்ட் லாங் ஜம்ப், அவங்களும் எல்லாமே அத்லட்டிக் பிளேயர்ஸ். ஸோ அவங்கெல்லாம் சேர்ந்து தான் உருவாக்குறது தான் இந்த கடை. இன்றைக்கி நீங்கள் பார்க்குற இந்த கடை கண்டிப்பாக இவங்ககிட்ட வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ்க்கு வந்து தன்னம்பிக்கை ஜாஸ்தி இருக்கும், வெற்றி தோல்வியை சமமாக எடுத்துக்குவாங்க அவங்க. ஆனால் ஜெயிக்கணுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் அவங்கக்கிட்ட இருக்கும்.
ஸோ அதே மாதிரி இந்த கடையை அவங்க நடத்துவாங்க, நல்லபடியாக கொண்டு போவாங்க, தன்னம்பிக்கையோட கொண்டு போவாங்கன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. கடை எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா அப்படின்ற விஷயம் வந்து எல்லாரோட வாழ்க்கையை வந்து பாதிச்சிருக்குது. அதே மாதிரி நம்மளே ஒரு சாதாரண நம்மளுக்கே இவ்வளோ வாழ்க்கை பாதிச்சிருக்கும் போது மாற்றுத்திறனாளிகள் வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாராலையும் உணர முடியும். அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட ரெண்டு பெண்கள் சேர்ந்து உருவானது தான் இந்த கடை. மிலா அண்ட் ரத்னம் அப்படின்னு ரெண்டு பேர் வந்து ரொம்ப நல்லா சமைப்பாங்க. இவங்க சமைச்ச உணவுகளை சாப்பிட்ட நண்பர்கள் எல்லாமே ரொம்ப டேஸ்டாக இருக்கும், சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள பாராட்டியிருக்கிறாங்க. இப்போ இந்த கொரோனாவில் அவங்க வந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டப்போ அவங்களோட நண்பர்கள், அவங்க சார்ந்த அந்த சங்கத்தில் இருக்கிறாங்க எல்லாமே நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வேலை இல்லாமல் இருக்கும் போது இவங்க வந்து என்ன நினச்சாங்க என்ன இன்னைக்கு கொரோனா வந்து எல்லாரோட வாழ்க்கையை இப்படி பண்ணிடுச்சு, என்ன பண்ணலான்னு இவங்க யோசிச்சாங்க. இன்னொரு விஷயம், அந்த கொரோனா காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே வீட்டை விட்டு வெளியில் வர்றதுக்கே பயந்தோம். இவங்க வந்து என்ன நினச்சாங்கன்னா, நம்ம வெளியில் வந்து நம்ம ஒரு உணவகம் நடத்தலாம், நம்மளோட வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு, நம்ம வாழ்க்கையை உயர்த்துறதுக்கு நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து உதவி கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா, வழக்கறிஞர் பிரபாகரன் சார் கிட்ட இந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு உணவகம் நடத்தலான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி உதவி கேட்டாங்க. அவர் வந்து சேலம் ஆர்ஆர் ஓனர் தமிழ்ச்செல்வன் ஐயா வந்து மீட் பண்ண வச்சாங்க. அவங்கள கூட்டிகிட்டு போய் சந்திக்க வச்சு இந்த மாதிரி இவங்க வந்து ஒரு உணவகம் நடத்துகிற கேட்குறாங்க, இவங்களுக்கு ஒரு தள்ளுவண்டி மாதிரி கேட்குறாங்க, தள்ளுவண்டி கடை கொடுத்தா அவங்க ஏதாவது அவங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்குவாங்க அப்படின்னு சொன்னப்போ, அதுக்கு அந்த சேலம் ஆர்ஆர்ஐயா என்ன சொன்னாங்க அப்படின்னா, தள்ளுவண்டி கடை வந்து ரொம்ப கஷ்டம், அது நான் போட்டு கஷ்டப்பட்டிருக்கேன், ஏன்னா நான் வந்து தள்ளுவண்டி கடை போட்டு தான் ஆரம்ப காலகட்டத்தில் தள்ளுவண்டி கடை போட்டு தான் இன்றைக்கி நான் இந்தளவுக்கு உயர்ந்திருக்கேன், அதை வந்து இவங்களுக்கு வேண்டாம், நான் வந்து அவங்களுக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு வேலைச்சேரியில் ஃபீனிக்ஸ் மால் பக்கத்தில் இருக்க கடையில் வந்து இவங்களுக்கு நான் வந்து இடம் தரேன், அதில் வந்து அவங்க வந்து நடத்தட்டும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இந்த கடையில் அவரோட கடையில் காலையிலேயே நைட்டு டிஃபன் நடத்துறதுக்கு வந்து இவங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காரு. கஸ்டமர் வந்து இப்போ தான் ஓரளவுக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க. முதல் தடவை வர்றவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாமே சைகை மொழியிலே பேசுவாங்க. அப்போ வரவங்க என்ன கேட்பாங்க, இந்த பசங்களுக்கு வந்து தமிழ் தெரியாதா, ஏன் இவங்க வந்து இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் சொல்கிறேன், இல்லை சார் இவங்களுக்கு வந்து காது கேட்காது, வாய் பேச மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓ அப்படியே அவங்கள நடத்துகிறாங்க, சமைக்கிறதுன்னு கேட்டாங்க. சமைக்கிறது அவங்களுக்கு தான் சமைக்கிறாங்கன்னே அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சாப்பிட்டுட்டு அவங்க நேரடியாகவே அந்த குழந்தைங்கிட்டே போய் அவங்க பசங்கக்கிட்டே போய் சொல்லுவாங்க, அந்த பொண்ணுக்கிட்டே சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா காலையில் இவங்க மாற்றுத்திறனாளி நடத்துறது காலையில் 7 மணிலேருந்து 10 மணி வரை டிஃபன் இருக்கும். அதுக்கப்புறம் 11 மணிலேருந்து நம்ம சேலம் ஆர்ஆரோட பிரியாணி இருக்கும், ரெகுலர் பிரியாணி இருக்கும், நைட் வரையுமே இருக்கும். நைட்டில் அதே மாதிரி சாயந்தரம் 7 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரையும் அந்த மாற்றுத்திறனாளிகளோட டிஃபன் சென்டர் வந்து அவங்க நடத்திட்டுருக்குறாங்க. இப்போ வந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ உள்ள வெஜிடேரியன் ஃபுட் எல்லாமே நிறையா வெரைட்டிஸ் பண்ணுறாங்க. தோசையில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வெரைட்டிஸ் கொடுத்துட்ருக்காங்க. தோசையில் வந்து புதினா தோசை, பீட்ரூட் தோசை, கேரட் தோசை, அந்த மாதிரி வந்து குடி தோசை, முட்டை தோசை, நெய் தோசை, ஆனியன் தோசை, அந்த மாதிரி நிறையா ரவா தோசை மாதிரி எல்லாம் நிறைய வெரைட்டிஸ் கொடுக்குறாங்க. 20 வகையான சட்னி செய்கிறாங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு 3 சட்னி அந்த மாதிரி வந்து செஞ்சிட்ருக்குறாங்க. இன்னும் நிறையா வெரைட்டிஸ் கஸ்டமர்ஸ் வர வர நிறையா மெனூஸ் வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் வந்து அவங்க இருக்கிறாங்க. வாரத்துக்கு ஒரு நாள் வந்து சிறுதானிய உணவுகள், உடம்புக்கு ஆரோக்கியமான உணவு வகைகள் கொடுக்கலாம் அப்படின்றதையும் வந்து அவங்க வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இந்த நவராத்திரிலேருந்து நம்ம தீபாவளி வரையும் கண்டினியூவாக இனி வர கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஒரு ஆஃபர் ப்ரைஸில் வந்து உணவு வழங்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க திட்டமிட்டுருக்கிறாங்க. இதை பார்க்குற நீங்கள் வந்து ஐயோ பாவம் மாட்டுத்தினாலி நடத்துகிறாங்க அப்படின்னு பரிதாபப்படாமல், தயவுசெய்து பரிதாபப்படாமல் இவங்க எப்படி பண்ணுறாங்க, மற்ற ஹோட்டலை விட இந்த ஹோட்டல் அப்படி என்னென்னா ஸ்பெஷல் அப்படின்றதுக்காகவே நீங்கள் வந்து சாப்பிட வரலாம். உணவு ஆர்டர் எடுக்கிறது அவங்க தான் எடுக்க வருவாங்க அப்படின்னும் போது அவங்ககிட்ட நீங்கள் சைகையில் சொல்லணும். அவங்க அவங்களோட இன்ஸ்ட்ரக்டர் அந்த மாஸ்டருக்கு சைகையில் சொல்லி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு உணவு வரும். மற்ற ஹோட்டலை விட உங்களுக்கு ஒரு 5-10 நிமிஷம் இங்கே கொஞ்சம் டிலே ஆகும், ஆனால் நீங்கள் இருந்து நிதானமாக சாப்பிட்டு போகலாம். அதில் நீங்கள் புதுசாக வந்து சைகை மொழியும் கூட நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ வர நீங்கள் வந்து இங்கே சைன் லாங்குவேஜ் கற்றுக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம். இந்த சரௌண்டிங்ஸில் வந்து இங்கே பக்கத்தில் வேலைச்சேரி திருவான்மையூரில் இருக்காங்க, கிண்டியில் இருக்கவங்களாம் ஏதோ ஒரு நாள் உங்கள் ஃப்ரீ டைமில் இங்கே வந்து சாப்பிட்டு பாருங்கள். அது அந்த மாற்றுத்திறனாளி வாழ்வாதாரத்துக்கும் ஒரு உதவியாக இருக்கும். ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேலம் ஆர்ஆர் டிஃபன் சென்டரில் வந்து தோசை வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து நேரம் பார்த்திங்கன்னா நைட்டில் வந்துருக்கிறதால வந்து கம்மியான வெரைட்டிஸ் வந்து மட்டும்தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம வாங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நெய் தோசை, ஒரு பொடி தோசை வந்து வாங்கியிருக்கோம். ரெண்டுத்தையும் எடுத்து டேஸ்ட் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா ஒரு 5 வகையான சட்னி கொடுக்குறாங்க. பட் இப்போ வந்து நான் 3 வகையான சட்னி மட்டும்தான் வாங்கியிருக்கேன். என்னென்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இருக்கிற சட்னி பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி, ஏன்னா வேர்க்கடல சட்னி கொடுத்துருக்காங்க. மூணாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார சட்னி இருக்குது, அது கூட வந்து சாம்பார் எப்போதும் போல இருக்குது. நண்பர்கள் சேர்ந்து மாற்றுத்திறனாளிகள் இந்த வந்து டிஃபன் சென்டர் வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம சேலம் ஆர்ஆர் பிரியாணி தமிழ்ச்செல்வன் சாரோட சப்போர்ட்டில் இந்த சேலம் ஆர்ஆர் சென்டர் வந்து
ரன் ஆகிட்டுருக்கு. மார்னிங்கும் ஈவினிங்கும் மட்டும்தான் இந்த டிஃபன் சென்டர் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. நீங்கள் நியர்பை இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு வாடியாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நெய் தோசை எப்படி இருக்குன்னு சாப்பிடலாம். நார்மலாக எல்லா கடையிலையும் இருக்கிற மாதிரியான தோசை தான் இங்கேயும் இருக்கும், பட் இவங்க வந்து ஸ்பெஷலாக வந்து செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ சாப்பிட்டு பார்த்துடலாம் நெய் தோசை. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ கார சட்னியை வந்து ட்ரை பண்ணிடலாம். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கார சட்னி, பட் இங்கே எந்த அளவுக்கு காரம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அந்த காரமும் ஸ்வீட்டும் கலந்த மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு நல்லா இருக்குது. ரொம்ப காரம்லாம் கிடையாது, ரொம்ப நல்லா இருக்குது. சரிங்க, ஸ்பெஷலாக கொடுக்குற வேர்கடல சட்னியோட ஒரு பைட் போட்டுடலாம். அந்த வேர்கடலையோட ஃப்ளேவர் வந்து நல்லா தெரியுது சட்னியில். அந்த வேர்கடலை தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியுது. காரம் அந்தளவுக்கும் இல்லை. நார்மலாக நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரியான உணவுகள் தான் இருக்குது. ஸ்பெஷலாக இவங்க பண்ணுறது பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் கையில் எடுத்து பண்ணிட்டுருக்காங்க. அதுவும் இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் வந்து இதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பில் போடுறதுலேருந்து கஸ்டமர் சர்வீஸ் பண்ணுற வரைக்கும் பார்த்திங்கன்னா குக்கிங்லேருந்து எல்லாமே வந்து இந்த மாற்றுத்திறனாளிகள் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கே வந்து நம்ம ஒரு சல்யூட் கொடுக்கணும். நெய்யோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கு, செம்மையாக இருக்குது நெய் தோசை. நெக்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ணுறது பார்த்திங்கன்னா பொடி தோசை. ஸோ பொடி தோசை நார்மலாக வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த ஹோட்டலில் போனாலும் பொடி தோசை ஆனியன் தோசைலாம் டேஸ்ட் பண்ணாமல் வரமாட்டேன். இங்கேயும் வந்து பொடி தோசையோட கூட இந்த மூணு வகை சட்னி ப்ளஸ் வந்து சாம்பார் இருக்குது. ஸோ இதையும் நம்ம வந்து டேஸ்ட் பண்ணிடலாம். அதே சேம் சட்னி, கார சட்னி, வேர்கடல சட்னி, தேங்காய் சட்னி ப்ளஸ் வந்து சாம்பார் கொடுத்துருக்காங்க. ஃபுட்டில் குறை சொல்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமுமே இல்லை, எல்லாமே வந்து தரமாக கொடுக்குறாங்க. அதுவும் வந்து குவாலிட்டியாக வந்து இவங்க எல்லாமே வந்து ஹைஜீனாக வந்து சமைக்கிறாங்க. நல்லாயிருக்கு டேஸ்ட்டு. நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃபைனலி பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளியோட டிஃபன் சென்டரில் நம்ம வந்து தோசை சாப்பிட்டாச்சு. ஓவரால் பார்த்தீங்கன்னா எல்லாமே டேஸ்ட்டு சபையாக இருக்குது. ஸோ நியர்பை நீங்கள் வந்து வேளச்சேரி ஃபீனிக்ஸ் மால் பக்கத்தில் இருந்தீங்கன்னா கட்டாயமாக நீங்கள் வந்து ஒரு டைமாவது இவங்க கொடுக்குற அந்த வெரைட்டி தோசை, வெரைட்டி சட்னிக்காகவே நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இவங்களுக்கும் நம்ம வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். நம்ம எப்படி ரோட்டு கடையில் உள்ள மக்களுக்கு வந்து நம்ம எப்படி சப்போர்ட் பண்ணுறோமோ அதேமாரி இந்த மாற்றுத்திறனாளிகள் ஒரு அஞ்சு பேர் கொண்ட குழு, அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு அத்லெட்டிக் பிளேயர்ஸ்க்கு வேறு. ஸோ அதனால் இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும். ஒரு நாளாவது வந்து நீங்கள் சாப்பிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம மிஸ்டர் தாண்டசோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஒரு சூப்பரான வீடியோவோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.